நீங்கள் எதுவுமே வந்து ஒரு ப்ராப்பராக படியுங்க. அந்த ப்ராப்பராக எப்படி படிக்கணும், நீங்கள் நோட்ஸ் எடுத்து உங்கள் ரூமில் வந்து ஒட்டி வச்சுக்கிட்டு டெய்லி அதை போய் பாருங்கள். காலையில் எழுந்த உடனே அதை அந்த படத்தை நீங்கள் ஒட்டி வச்சுருக்கீங்களே, இப்போ நூல் நூலாசிரியர் ஆகட்டும், இலக்கணத்தோட அந்த ஃபார்முலாஸ் ஆகட்டும், இலக்கியத்தை இருக்கட்டும், இலக்கியத்தில் இருக்க நூல் குறிப்பாகட்டும், நூலாகட்டும், அது எல்லாத்தையும் ஒரு வாட்டி போயிட்டு காலையில் எழுந்த உடனே அதை பாருங்கள். அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். தமிழை பொறுத்த வரைக்கும் மூணு பார்ட் இருக்குது: தமிழ் இலக்கியம், தமிழ் இலக்கணம், அதுக்கடுத்து தமிழ் அறிஞர்களும் தமிழர் தோன்றும். வணக்கம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். மை நேம் இஸ் ஸ்டாலின். நான் 2020 பேஸ் தமிழ்நாடு கேடர் ஐபிஎஸ் ஆஃபீஸர். நான் ஃபஸ்ட் அட்டம்ப்லேயே குரூப் 2 எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு அந்த வேலையில் இருந்துக்கிட்டே தான் நான் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் படித்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி ஐபிஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தமிழ் வழியில் எழுதி தான் கிளியர் பண்ணேன். யூபிஎஸ்சி எக்ஸாமும் தமிழ் வழியில் தான் எழுதி கிளியர் பண்ணேன். நான் இப்போ வந்து பொது தமிழ் பற்றி பேச போகிறேன். பொது தமிழில் பொறுத்த வரைக்கும் நம்மளோட டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமில் அதோட பார்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 100 கொஸ்டின் வந்து பொது தமிழ்லேருந்து கேட்குறான். ஸோ அதோட முக்கியத்துவன்றது மிகப்பெரியது. ஸோ அந்த 100 கொஸ்டினில் நம்ம குறைந்தபட்சம் ஒரு 90 கொஸ்டின் கிட்ட சரியாகும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபிலிம்ஸ் வந்து குவாலிஃபிகேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த 90 கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்சம் ஸ்மார்ட்டாக படிக்கணும். ஸ்மார்ட்டாக படிக்கிற சென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரிசோர்ஸ் வந்து எங்கெங்கே படிக்கணும், என்னென்ன டாபிக் என்னென்ன படிக்கணும்னு நான் சொன்னோம், அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். தமிழை பொறுத்த வரைக்கும் மூணு பார்ட் இருக்குது: தமிழ் இலக்கியம், தமிழ் இலக்கணம், அதுக்கடுத்து தமிழ் அறிஞர்களும் தமிழர் தோன்றும். இதில் தமிழ் அறிஞர்களும் தமிழர் தோட்டம் பார்த்திங்கன்னா, இந்த டாபிக் ஜென்ரல் நாலேஜில் யூனிட் 8th நமக்கு சிமிலர் தான், ரெண்டுமே ஒன்று தான். ஸோ நீங்கள் இந்த டாபிக் ஸ்ட்ராங்காக படித்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம தமிழ் ஜென்ரல் நாலேஜில் யூனிட் 8th நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் அடிஷ்னல் வேல்யூவாக இருக்கும். அங்கே வந்து அந்த மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் குறைந்தபட்சம் ஒரு 8-10 கொஸ்டின் அந்த டாப்பிக்லேருந்து கேட்பான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த டாப்பிக்கில் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆக முடியும். ஸோ நீங்கள் படிக்கும்போது இப்போ தமிழ் அறிஞர்களும் தமிழர் தொண்டும் படிக்கிறீங்கன்னா என்னென்ன படிக்கணும், அதில் ஃபஸ்ட்டு வந்து நூலும் நூலாசிரியர்களும் பொதுவாக என்னென்ன நூல் இருக்குது, என்னென்ன ஆசிரியர் இருக்காங்க, அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா பெரிய சார்ட் மாதிரி போட்டு வச்சுக்கணும். இந்தந்த நூல், இப்போ சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆசிரியர் நூலும் நூலாசிரியரும் சொல்லிட்டு நீங்கள் ஒரு சார்ட் மாதிரி போட்டுட்டு நீங்கள் உங்கள் ஸ்டடி ரூமில் நீங்கள் படிக்கிற இடத்துல உங்கள் முன்னாடி ஒட்டி வச்சுக்கிட்டா நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் வந்து பதிய ஆரம்பிக்கும். இது வந்து நீங்கள் நூலும் நூலாசிரியரும் பண்ண வேண்டியது. செகண்ட் வந்து நீங்கள் கேட்க வேண்டிய செகண்ட் என்ன கேட்பாங்கன்னா, கூற்றுகள், என்னென்ன கூற்றுகள் வந்து இந்தந்த குறிப்பிட்ட ஆசிரியர் சொல்லியிருக்காரு அப்படின்ற கூற்றுகள் கேட்பாங்க. அப்போ அந்த கூற்றுகளும் பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஃபேமஸான கூற்றுகள் நிறையவே இருக்கும். அது நம்ம ஸ்கூல் புக்கு ரெகுலராக 6th to 10th படிக்கும்போது நிறைய கூற்றுகள் இருக்கும். அதுக்கேற்று நம்ம ஸ்கூல் புக்கில் படிக்கும்போது நிறைய பாக்ஸ் பாக்ஸாக கொடுத்து வச்சுருப்பாங்க. அந்த பாக்ஸ் பாக்ஸாக கொடுக்கறத கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக படித்து வச்சுக்கோம். ஏன்னா பாக்ஸ் பாக்ஸாக வந்து நிறைய தகவல் களஞ்சியமாக இருக்கும். அந்த தகவல் களஞ்சியத்தை வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கும்போது உங்களுக்கு அந்த தமிழ் கூற்றுகள், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம் வாடிய பயிரை கண்டபோது எல்லாம் வாடினேன், இது யார் சொன்னாங்க, இப்படி தான் கூற்றுகள்லாம் கேட்பாங்க. ஸோ இந்த கூற்றுகளுக்கு வந்து நீ இம்பார்ட்டன்ஸ் பண்ணி படிக்கும்போது நூல் நூலாசிரியர்கள் ப்ளஸ் வந்து கூற்றுகள் இது ரெண்டுத்தையும் படிக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த சிலபஸ் வந்து 3rd பார்ட்டில் வந்து கவர் பண்ணியிருப்பீங்க. ப்ளஸ் வந்து சில ஆசிரியர்களுக்கு வந்து சிறப்பு பெயர்கள் இருக்கும். இப்போ சிறப்பு பெயர்கள் இருக்கும்போது அந்த சிறப்பு பெயர்கள் என்ன, இப்போ வந்து பாரதியாரோட சிறப்பு பெயர் என்ன, பாரதிதாசனோட சிறப்பு பெயர் என்ன, இளங்காடிகளோட சிறப்பு பெயர் என்ன, அதுவும் ஒரு சார்ட் மாதிரி போட்டு வச்சுங்க. அப்போ நீங்கள் மொத்தம் 3 சார்ட் போட்டு வச்சுக்கணும். 1 நூல் நூலாசிரியர்கள், 1 ஆசிரியர்களோட சிறப்பு பெயர்கள், 3 வந்து அவங்களோட கூற்றுகள், அந்த கூற்றை வந்து யார் சொன்னாங்க. இந்த 3 விஷயந்தான் வந்து தமிழ் அறிஞர்களும் அவங்களோட தொண்டும் அதை பற்றி படிக்க அது அந்த டாப்பிக்கில் நீங்கள் கவர் பண்ண வேண்டியது. அதுக்கடுத்து இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சங்ககால இலக்கியத்தை வந்து ஃபுல்லாக பாடலாம் படிக்க வேணாம். ஒரு இலக்கியம் சங்ககால இலக்கியத்தில் ஒன்று, இப்போ குறுந்தொகை இருக்குது, புறநானூறு இருக்குன்னா குறுந்தொகையில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது, குறுந்தொகையோட ஆசிரியர் என்ன, அதனோட மைய கருத்து என்ன, ஏதாவது சிறப்பு இருக்கா, இந்த இதில் வந்து எதனா ஒரு புலவரை பற்றி பாடியிருக்காங்களா, இல்லை யூனிக்னஸ், ஒவ்வொரு நூலும் இப்போ சங்க இலக்கியத்தில் வந்து நிறைய நூல்கள் இருக்குது, அந்த ஒவ்வொரு நூலும் நம்ம அதிகபட்சம் படிக்க வேண்டியது வந்து அந்தோட நூலோட ஆசிரியர், அந்த நூலோட குறிப்பு, எத்தனை பாடல்கள் இருக்குது, அந்த பாடல்களை எத்தனை பாடல்
பாடல் வந்து பெண் பார்ப்பளவர்களால் பாடப்பட்டது அப்படி இந்த யூனிக்னஸ் மட்டும் தேடி தேடி படிங்க. அப்படி தேடி தேடி படிக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த கொஸ்டின் வந்து நமக்கு எக்ஸாம்பிள் கேட்கலாம், நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிக்க முடியும். இது வந்து தமிழ் இலக்கியம். தமிழ் இலக்கியத்தை படித்த வரைக்கும் நீங்கள் வந்து சங்க இலக்கியத்தில் இருக்க எல்லா பாட்டெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எது தேவையோ அது என்னன்னு சொல்லி நான் முன்கூட்டியே சொல்லிவிட்டு அது வரைக்கும் படித்தா போதும். இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இலக்கணன்றது மேக்ஸ் ஃபார்முலா மாதிரி தான். அந்த ஃபார்முலா வச்சு அதே ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணணும். இப்போது ஒரு சில இப்போ உரியாச்சுன்னா சால உரு தேவை, அப்படி ஒவ்வொரு வேர்டு வரும். இப்போ பேரச்சுன்னா ஆள் ஆ சவுண்டில் முடியும், வினையாச்சுன்னா ஊ சவுண்டில் முடியும். ஸோ சின்ன சின்ன ஃபார்முலா வச்சு படித்தீங்கன்னா நீங்கள் அதை எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு வார்த்தை கொடுத்துட்டு இது பேரச்சமா வினையாச்சமா உரியாச்சமா அப்படி தான் கேட்க போகிறாங்க. அப்போ அந்த ஃபார்முலா வச்சு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறீங்க. அந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த சவுண்டு வச்சு முடியுதா, இந்த சவுண்டு வருதா, இது பிரித்தா இந்த வார்த்தை வருதா, இது எல்லாமே ஒரு ஃபார்முலா மாதிரி தான். ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஃபார்முலா படி நீங்கள் தமிழ் படி இலக்கணத்தை படித்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நிறைய நேரமே படிக்க தேவையில்ல. நீங்கள் கொஞ்ச நேரத்திலே நீங்கள் ஒரு ஸ்மார்ட்டாக படிச்சுட்டு நீங்கள் ஈஸியாக வந்து இலக்கணத்தில் இருக்கிற எல்லா கொஸ்டினும் சரியாக போட முடியும். இதுதான் வந்து இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும். பிரித்து எழுதுகளாக இருக்கட்டும், எதிர்ச்சொல்லாக இருக்கட்டும், அப்புறம் எழுத்து பிழைகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன ஃபார்முலாஸ் தான். அந்த ஃபார்முலா அந்த நுணுக்கங்களை மட்டும் நீங்கள் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் ஒரு சாப்டரில் நீ இந்த இது ஏன் இந்த பிழையை வருது, இங்கே இக்கு வருமா இத்து வருமா இப்பு வருமா, ஏன் வரக்கூடாது, அதுக்கான விளக்கம் இருக்கும். ஏன் வரக்கூடாதுன்னா இந்த பக்கத்தில் இந்த எழுத்து இருந்தால் அது வராது, அப்போனா எந்தெந்த எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா பண்ணி அதை சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு உங்கள் ரூமில் நீங்கள் பேஸ் பண்ணி வச்சுக்கிட்டால் நீங்கள் இலக்கணமாக இருந்தாலும் சரி, இலக்கியமாக இருந்தாலும் சரி, தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிவிட்டு ஸ்கோர் பண்ணி போயிட்டே இருக்க முடியும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ் வந்து இன்றியமையாதது. நீங்கள் குரூப் 1 எக்ஸாம்லேருந்து குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் பாஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஃபிலிம்ஸ் உங்கள் பேப்பர் வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. அந்த எலிஜிபிலிட்டி எக்ஸாம் வந்து அண்டர் மார்க்கில் வந்து நீங்கள் ஒரு 40% எடுக்கணும். அந்த 40% எடுக்கிறதுக்கு நீங்கள் தனியாகலாம் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் இப்போ உங்களோட இப்போ கவுண்டபிள் மார்க்ஸ் இருக்குல்ல, இப்போ பேப்பர் ஒன்னில் உங்களுக்கு பொது தமிழ்னு ஒரு சாப்டர் இருக்குல்ல, அந்த பொது தமிழ் நீங்கள் நல்லாவே படித்தாவே ஆட்டோமேட்டிக்காக தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் குவாலிஃபிகேஷன் ஆக முடியும். இப்போ பொது தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதுக்கு எதுவுமே ஷார்ட்கட்ஸ்லாம் கிடையாது, எல்லாமே வந்து ஃபேக்சுவலானது ஃபார்முலா தான். நீங்கள் எல்லாமே வந்து ப்ராப்பராக படித்தா மட்டும்தான் நீங்கள் 90 கொஸ்டின் மேலே கரெக்டாக போட முடியும். நீங்கள் இதுக்கு ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கிட்டு இந்தந்த ஆத்தர் பேருக்கு வந்து ஒரு எழுத்து ஞாபகம் வச்சுக்கிட்டு அதெல்லாம் வந்து முடியாது. நீங்கள் எதுவுமே வந்து ஒரு ப்ராப்பராக படியுங்க. அந்த ப்ராப்பராக எப்படி படிக்கணும்னா நீங்கள் நோட்ஸ் எடுத்து உங்கள் ரூமில் வந்து ஒட்டி வச்சுக்கிட்டு டெய்லி அதை போய் பாருங்கள். காலையில் எழுந்த உடனே அது அந்த படத்தை நீங்கள் ஒட்டி வச்சுருக்கீங்களே. இப்போ நூல் ஆசிரியர் ஆகட்டும், இலக்கணத்தோட அந்த ஃபார்முலாஸ் ஆகட்டும், இலக்கியத்தில் இருக்க நூல் குறிப்பு ஆகட்டும், நூலாகட்டும், அது எல்லாத்தையும் ஒரு வாட்டி போயிட்டு காலையில் எழுந்த உடனே அதை பாருங்கள். உங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டு ரீட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த நேம் எல்லாமே உங்களுக்கே தெரியாமல் உங்கள் மனசில் பதிய ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எக்ஸாமில் போகும்போது அந்த கொஸ்டின் பார்க்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஷனும் சூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம பிரித்து எழுதுக எதிர்ச்சொல் தழுக்க, பிழையை நீக்கி எழுதுக, என்ன பிழையை நீக்கணும் அதில் ஒலி பிழையை நீக்குக, இது போல் சொல்லிவிட்டு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் தான் இருக்கும், சிறிய வேறுபாடு தான் இருக்கும். ஸோ சப்போஸ் நம்ம கொஸ்டின் படிக்கும்போது அந்த சிறிய வேறுபாடு வந்து நமக்கு தெரியலன்னா மொத்தமாக தப்பாக போகவே வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் படிக்கும்போது அவங்க என்ன கேட்குறாங்க, ஒரு பென்சில் எடுத்துங்க, இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்களா, இப்போ எதிர்ச்சொல் தருக, இது இந்த கொஸ்டினில் வந்து எது முக்கியம், எதிர்ச்சொல் தருக, அதை அண்டர்லைன் பண்ணுங்கள். அதை அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன ஆப்ஷனோ அதை சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒவ்வொரு கொஸ்டினும் படிக்கும்போது அந்த கொஸ்டினில் அவன் என்ன கேட்குறாங்கன்றத அண்டர்லைன் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நீங்கள் ப்ராப்பராக அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ண முடியும். அது அப்படி பண்ணாமல் நம்ம அப்படியே படிச்சுட்டு போகும்போது அவன் என்ன கேட்குறான் அந்த கொஸ்டினோட கோர் என்னன்றது நமக்கு தெரியாமல் போயிடும். ஸோ நீங்கள் வந்து அண்டர்லைன் பண்ணிவிட்டு என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள்.